இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் த ஒன் சீரீஸோட எபிசோட் 15. போன எபிசோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல இது இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை நோக்கி நடந்து போவாங்க. அங்கே போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முறைச்சி பார்ப்பாங்க, ரெண்டு பேர்த்தையும் முறைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு டீ கொண்டாடட்டுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாற்றி பேசிடுவாங்க. இதை வந்துட்டு அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க போடாடே இவ்வளோ சப்பையாக முடிச்சிட்டாலே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு டீ ஏற்கனவே இருக்குது வேண்டாம் அப்படின்றவாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் வந்து அவங்க டேபிளில் உட்காருவாங்க. அப்போ செக்ரட்டரியும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை சேர்ந்துக்கிட்டு இதுக்காவலாம் கோபமாக அங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் டேபிளில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க, இப்போ பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக போவாங்க. அப்போ நம்ம செக்ரட்டரியும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஐயோ ஐயோ இன்றைக்கி ஏதோ பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் அங்கே போனோடனே இந்த ஃபைலில் இருக்க ஒர்க்கை முடிச்சிட்டேன் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வந்துருவாங்க. இதை வந்து செக்ரட்டரி நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் பார்த்துக்கிட்டு இவ திருந்தவே மாட்டாடா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனியாக விடக்கூடாது அப்படின்ட்டு அங்கிட்டே சேரை துடைக்கிற மாதிரி, அது இல்லாமல் தரையை க்ளீன் பண்ணுற மாதிரி அங்கிட்டே நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்ரூம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அங்கே கூப்பிட்டு வந்தோடனே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணுற உனக்கே தெரியுதா அப்படிங்கிற பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல அந்த பொண்ணை பாரு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, நீயும் தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சடனாக நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர் வந்து பாத்ரூம்குள்ளே என்ட்ரி கொடுத்துருவாங்க. என்ட்ரி கொடுத்தனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அப்படியே டாப்பிக்கை மாற்றிடுவாங்க. அவங்க அந்த பாத்ரூம்குள்ளேருந்து வெளியே போனோடனே நம்ம ஹீரோன்றதுக்கிட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவ்வளோ கேவலமாகவா இருக்குது, நம்ம மாற்றணும் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோயின் கடைக்கும் போயிடுவாங்க. அங்கே போயிட்டு லிப்ஸ்டிக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்ப்பாங்க, எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க. வரும்போது ஒரு கோட்டை பார்ப்பாங்க, இது நம்ம ஹீரோக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அந்த கோட்டையும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு புது ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அதை பார்த்தோன்னு வாவ் நீயாடியது அப்படிங்கிற மாதிரி வாயை பொழப்பாங்க. அதுக்கப்புறமே நான் உங்ககிட்ட அதிகம் பேச மாட்டேன், பேசினா என்னோட லிப்ஸ்டிக் அழிஞ்சு போயிடும், எங்கள் ஹீரோ அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோ ஏதோ மீட்டிங்க்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சடனாக வந்துடுவார். வந்தோடனே நீங்கள் தான் மீட்டிங் போயிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே நான் என் பொருளை மறந்துட்டு போயிட்டேன், நான் தான் எடுத்து வர வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் பட்டாசாக இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்பார். நம்ம ஹீரோன்ட்டு எல்லாமே உங்களுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஒரு கோட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கோட்டை எடுத்து கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே நான் இதை ஸ்பெஷல் அக்கேஷனில் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறம் நம்ம ஹீரோ அவரோட ஃபர்ஸ்ட் லவர் கூட மீட்டிங் அட்டன் பண்ண போயிடுவார். அங்கே போனோடனே அவங்க சொல்லுவாங்க, நம்ம ரெண்டு கம்பெனிஸ்க்குள்ளே எவ்வளோ பொருத்தம் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட பிரதர் ஃபோன் பண்ணுவார். இதை வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் லவர் எடுத்து காட்டுவாங்க. இது எதுக்கு என்கிட்ட காட்டுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பார். அப்போ தான் நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர் சொல்லுவாங்க, இந்த கம்பெனியோட பாஸே உங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிற, என்ன சிம்பத்தி தேடுறையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ கோபமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் லவருக்கு ஒரு ஃபோன் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பிரதர் தான் ஃபோன் பண்ணுவார். ஏன் நான் ஃபோன் பண்ண எடுக்கல அப்படிங்கும்போது நான் ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு போய் சொல்லுவாங்க. கரெக்டாக அங்கே ஒரு சர்வெண்ட் வந்து, மேடம் இந்த டேபிள் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அதை நம்ம ஹீரோட பிரதரும் கேட்டுருவார். அதுக்கப்புறமேல நான் ஃபோனை வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபோனை வச்சிருவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பிரதர் யாருக்கோ ஃபோன் பண்ணி நாளைக்கு நானே கம்பெனிக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ காண்டி சமைச்சு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த சர்வெண்ட் வந்து எங்கள் ஹீரோ அப்படின்னு கேட்பார். அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவர் மீட்டிங்க்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சர்வெண்ட் இருந்துக்கிட்டு இந்த பசங்களே இப்படி தான் லவ் செட் ஆகிட்டாவே கழட்டி விட்டு போயிடுவானுங்க அப்படின்னு மாதிரி விசிட். அப்புறம் நம்ம ஹீரோ சடனாக வந்துடுவார். அவர் வந்தோடனே நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி வரமாட்டீங்க அப்படின்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு இல்லை ஒருத்தங்க வந்து இன்றைக்கி காலையிலேருந்து பார்க்குறேன் பயங்கரமாக பொறாமப்பட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினாக ஓட்டுவார். நெக்ஸ்ட் டே ஹீரோவோட ஆஃபீஸை காட்டுவாங்க. அங்கே நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர் வந்து வருவாங்க மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அங்கே இருக்க செக்ரட்டரி உள்ளே விட மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடந்துட்டுருக்கு நீங்கள் போங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் லவர் சொல்லுவாங்க, நானும் ஒரு ஷேர் ஹோல்டர் தான் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த செக்ரட்டரி சொல்லுவாங்க, உங்களை வந்து வின்சென்சன் ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டார்,
யாரு அப்படின்னோடனே நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் லவர் சோகமாக அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு அந்த ஷேர் ஹோல்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீ தானே காரணம், நீ ஏதாச்சும் சொன்னியா ஹீரோ கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோயின், நான் எதுவும் சொல்லப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்க போவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் எடுத்து கொடுத்த கோட்டை வந்து நம்ம ஹீரோ போட்டுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், இன்றைக்கி நடக்கிற கான்ஃபரன்ஸ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போனோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சீட்டு கொடுத்து அங்கே உட்கார சொல்லுவார். நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு, நான் வேணால் வெளியே போயிடுறேன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒழுங்காக உட்காரு அப்படின்றவர் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமேல் இவங்களுக்கு பின்னாடியே நம்ம ஹீரோவோட செக்ரட்டரியும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு லவ் பண்ண இடமே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சடனாக பின்னாடி திரும்பி ஃபைலை கொடு அப்படிம்பார். அதுக்கப்புறம் முன்னாடி திரும்பி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க போல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்த எல்லாருமே பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க, யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரதர் அங்கே வருவார். அவரை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் ஷாக் ஆவாங்க, நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆவாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இவர் தான் மிரட்டினார் என்ன அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோவோட பிரதர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நான் தான் வின் சின்சனோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கை கொடுக்க வருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் கைக்கே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பிரதர் வந்துக்கிட்டு, நான் ஒன்றும் கெட்டவன் கிடையாது, நானும் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் போயிட்டு அவரோட சீட்டில் உட்காந்துருவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பிரதரை வந்துட்டு அவரோட ப்ரெசன்டேஷன் பண்ண கூப்பிடுவாங்க. அவர் ஸ்டேஜுக்கு போயிட்டு, எங்கள் கம்பெனி வந்து புது கம்பெனி தான், இப்போ தான் ரியல் எஸ்டேட்டில் இறங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் மெடிசன்லேருந்து எல்லா ஃபீல்டையும் இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ப்ரெசன்டேஷனை முடிச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறமேலே நம்ம ஹீரோவை ப்ரெசென்ட் பண்ண கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேஜுக்கு போவார். அங்கே போனால் அவர் சொல்லுவார், அங்கே போனோடனே எங்கள் கம்பெனிக்கு இது ஒரு கஷ்டமான நேரம், ஏன்னா நிறையா ஷேர் ஹோல்டர்ஸ் எங்கள் கூட இருந்து போயிட்டாங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவார், நாங்கள் வந்து நிறையா ஃபீல்ட்ஸில் இப்போ புதுசாக வரப்போகிறோம் அப்படின்ட்டு, அக்ரிகல்ச்சர் மெடிசன் காலேஜ் அது மாதிரி நிறையா ஃபீல்டுக்குள்ளே உள்ள வரோம் அப்படின்ற வேறு இதெல்லாம் நம்ம ஹீரோவோட பிரதர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுவார். எல்லாருமே கிளாப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சோன்னா நம்ம ஹீரோவோட பிரதரும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவோட பிரதர் சொல்லுவார், இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் இருந்த நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவரோட ஆள் இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவருக்கு ஃபோன் பண்ணி, நம்ம நினச்சது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமே நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர் இருந்துக்கிட்டு, நீ என்னை ஃபஸ்ட்லேருந்து நம்மளே லட்சிச்சேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட பிரதரோ ரியல் இவன்ஷியாக இருக்க பிக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட பிரதர் வந்துட்டு பார்க்கு போயிட்டு பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு இருப்பார். அங்கே நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்டை வந்துடுவார். அவர் வந்தனே, என்னோடய கோட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பார். சூப்பராக இருக்குது கோட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட பிரதர் சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். யார், இவன்ஷியாவை மீட் பண்ண போறியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட பிரதர் கேட்பார். அப்புறம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு, நேற்று நடந்ததுக்கு எல்லாம் நான் பெரிய சாரி கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறமேல இவன்ஷியா வந்து உன்னோட பிரதரோட ஃபியான்ஸு, அவளை எப்படி போயிட்டு நீ லவ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோட பிரதரும், சரி விடு இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, உங்கள் அண்ணன் வந்துட்டு உங்கள் கூட எவ்வளோ பொறுமையாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், ஆமாம் சின்ன வயசுலேருந்தே அவன் ரொம்ப பொறுமைசாலி, அது இல்லாமல் சின்ன வயசுலேயே அவன் அப்ராட் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல அவன் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச குழந்தை, பட் ஆனால் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா வந்துட்டு எங்கே போனார்னே தெரில, இந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு, பட் ஆனால் வருஷத்துக்கு ஒருக்க ஒரு லெட்டர் மட்டும் எழுதுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சீன் அப்படியே மாறுது. ஹீரோவோட பிரதர் வந்து அவரோட வீட்டுக்கு சோகமாக போவார். அங்கே வந்துட்டு ரியல் இவன்ஷியாக அங்கே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவோட பிரதரை பார்த்தோன்னே அவங்களும் நம்ம ஹீரோவோட பிரதர்கிட்ட வருவாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோட பிரதர் இருந்துட்டு என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பிரதர் வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். என்னன்னா நம்ம ஹீரோவோட பிரதர் போய் அவங்க தாத்தா கிட்ட கேட்பார், நான் வந்து இவன்ஷியாங்கிற பொண்ணை லவ் பண்ணிட்டு நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு. அவங்க தாத்தா இருந்துக்கிட்டு, நான் வந்து உன் தம்பிக்கு வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன், ஸோ நீ வந்து எதையும் மாற்றக்கூடாது, உன் தம்பி தான் கல்யாணம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். நம்ம ஹீரோட பிரதர் இருந்துக்கிட்டு, நான் தான் கல்யாணம் பண்ணி தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுவார். இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பார் நம்ம ஹீரோவோட பிரதர். அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா தான் கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க கூப்பிட்டோன்னே நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு, இன்னையோட உன்னோட ட்ரூ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணி என்னை காப்பாற்றிடுவீல அப்போன்னோடனே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோட பிரதர்கிட்ட சொல்லுவாங்க, இனிமேட்டு நான் செல்ஃபிஷாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு, எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அப்படிங்கிற உண்மையை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம
ஹீரோயின் போவாங்க, நம்ம ஹீரோ மட்டும் அந்த கார்டனில் தனியாக நின்றுட்டு இருப்பா. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் போயிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி நிற்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு இவ்வளோ நாளாக நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிட்டீல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக், ஆஹா நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு உண்மை தெரிஞ்சு போயிருச்சோ அப்படின்ட்டு. அப்போது சட்டனாக நம்ம ஹீரோ அவங்க தாத்தா வந்துடுவார். அவர் வந்துடா, நீ ரொம்ப ஜீனியஸான கேர்ள் தான், பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்க. ஆக்சுவலாக வின்சென்ட் அவங்க அண்ணனை லவ் பண்ணிக்கிட்டு இவனை லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்துறியா, உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவங்க அண்ணனும் ரியல் ஈவென்ட்ஸாக இருந்த ஃபோட்டோவை காட்டுவாங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஷாக் ஆவாங்க. நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியும், ஆக்சுவலாக இவங்க அக்கா வந்துட்டு நம்ம ஹீரோவோட பிரதர் தான் லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு பேசவே வராது, அது இல்லாமல் என்ன பேசணும் அப்படிங்கிறதே தெரியாது. அவங்க முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எவ்வளோ நாளாக என்கிட்ட போய் சொல்லிட்ட அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுவார். நம்ம ஹீரோயின் எந்த உண்மையுமே சொல்ல மாட்டாங்க. அதோடு இந்த எபிசோடுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சுட்டாங்க.